கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாரை தேவன் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டால், ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதுதான் சரியான விடை. ஆனால் சிலர் வந்து இந்த விடையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டாரா? மன்றாடின ஆண்டவர் கேட்க மாட்டாரா? நம்முடைய அழுகை ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? நமக்காக எவ்வளோ ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுறாங்க, நம்முடைய உறவினர்கள் தெரிந்தவங்க ஜெபம் பண்ணுறாங்க, அதெல்லாம் கேட்டு ஆசீர்வதிக்க மாட்டாரா? நாம் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஆசீர்வதிக்க மாட்டாரா? இப்படி பல கேள்விகளை கேட்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் வேதாகமும் கூறுகிற உண்மை என்னவென்றால், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஏன்னா புதியற்பாட்டில் தேவனுடைய ஆசீர்வாதங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக தான் வைக்கப்படாத. ரட்சிப்பு என்கிற படியை கடந்து வந்து மறுபிறப்பு என்கிற நிலையை அடைந்து தேவனுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்து வருகிற பொழுது அந்த ஆசீர்வாதம் வருகிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் எல்லா ஆசீர்வாதமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் எபேசியர் 1:3 சொல்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்றால், நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவளாக மாறி தேவனுடைய பிள்ளை நிலைமைக்கு வர வேண்டும். எனவே தான் ரோமர் 8:10 வாசிக்கும் பொழுது, பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாமே. அவன் பிள்ளைகளாக மாறி தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பு தான் ஆண்டவரின் நியமம். அப்போது ரட்சிப்பின் வழியாக கடந்து சென்று தான் ஆசீர்வாதம் பெற வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி அன்றைக்கு எவ்வளோ ஜனங்களுக்கு மத்தியில் போய் எவ்வளோ நன்மையெல்லாம் செய்தார், அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களா? அவர்களுக்கு மத்தியில் ஆண்டவர் செய்த நன்மைகள் ஒரு நேர நன்மைகள், தம்மை வெளிப்படுத்துவதற்காக அவர் அந்த நன்மைகளெல்லாம் செய்தார். ஆனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ்வது என்பது ஒரு நேர நன்மை பெறுவதல்ல, ஏதோ ஒரு சூழலை ஏதோ ஒரு கஷ்டம் நீங்கிறதுக்கல்ல. ஆசீர்வதிக்கப்படுவது தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் தேவனுடைய ஐக்கியத்தோடு நாம் அவருடைய துணையை பெற்று அவருடைய உதவியை பெற்று நாம் நல்ல விதமாக வாழ்வது. அந்த அனுபவத்திற்கு வர வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏன்னா ரட்சிக்கப்படுகிறதன் விளைவாகத்தான் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா, ஜெப கூட்டத்துக்கு போனால் நமக்கு ஆசீர்வாதம் வரும், ஊழியக்காரங்க நமக்காக ஜெபம் பண்ண ஆசீர்வாதம் வரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நிறைய ஊழியக்காரங்களுக்கு காணிக்கையெல்லாம் கொடுத்து சந்தோஷமாக அவங்களை வழி அனுப்பி வைப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவங்கெல்லாம் நமக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நம்மை, நம்முடைய வியாபாரத்தை, நம்முடைய வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பார். ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுறது நல்லது தான், ஆனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு தேவன் நியமித்திருக்கிற வழி இந்த ரட்சிப்பின் வழி தான். எனவே நாம் ஜெப கூட்டங்களுக்கு போகிறதில்ல, உபவாச கூட்டங்களுக்கு போகிறதில்ல, நாம் தேவ ஊழியக்காரர்கள் நோக்கி ஓடுவதல்ல, நம்முடைய உறவினருடைய ஜெபத்தை சார்ந்திருப்பதல்ல, பெற்றோருடைய ஜெபத்தை சார்ந்திருப்பதல்ல, கணவனுடைய ஜெபத்தையோ மனைவியுடைய ஜெபத்தை சார்ந்திருப்பதல்ல. முதலாவது நான் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளை என்ற நிலைமைக்கு வர வேண்டும். பிள்ளைகளுக்குத்தான் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தேவ நன்மைகள் பிள்ளைகளுக்குரியவர்கள். எனவே தான் ரோமர் 8:10 சொல்கிறது, அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆசீர்வாதம். எனவே நான் ஜெபம் பண்ணால் ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் ஆசீர்வித்து விடுவார், உபவாசம் இருந்தால் ஆசீர்வித்து விடுவார், சர்ச்சுக்கு போன ஆசீர்வித்து விடுவார், இல்லை காணிக்கை கொடுத்தால் ஆசீர்வித்துவார். இந்த நம்பிக்கையில் விட்டுவிட்டு ரட்சிப்பின் வாயிலாகத்தான் ஆசீர்வாதம் இருக்கிற புரிந்து கொண்டு ரட்சிப்பிற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். மனம் திரும்பி தேவ பிள்ளையாகி தேவ உறவுடன் வாழ்ந்து தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை கிருபைகளை நாம் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும்.